ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களோட ஸ்கின் ஒயிட்னிங்காக குளியல் பொடி எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ண மார்க்கெட்டில் வர்ற நிறைய சோப் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்லேயே ஆரோக்கியமான குளியல் பொடி செய்யலாம். அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு, இது 200-ல் இருந்து 250 கிராம் எடுத்துக்கலாம். இதையே தூசு கல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பவுடர் பண்ணையில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வெட்டிவேர், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இதோட மனத்துக்கோசரம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு வாசம் வரும், உடம்புல இருக்கிற கெட்ட வாசம், வேர்வை வர்றதுனால வந்த வாசம் இதெல்லாமே இருக்காது இதை யூஸ் பண்ணுறதுனால. அதனால் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதையும் நம்ம வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோஜா இதழ், இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். பட் அதில் நிறைய குப்பை காம்பு இதெல்லாம் இருக்கிறதுனால தனியாக நம்ம ரோஸ் வாங்கிட்டு வந்து நல்லா வெயில காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி போய் பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காய வச்சுருந்த பாசிப்பருப்பு, இதையும் மிக்சியில் போட்டு அளவளவாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நிறையா செய்கிறோம் அப்படின்னா இதையே நம்ம மில்லில் மிஷினில் கொடுத்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம அளவளவாக செஞ்சு யூஸ் பண்ணுறது எவ்வளவோ நல்லது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நிறையா செய்கிறோம் அப்படின்னா பூச்சி விழுகலா, வண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும். அதனால் அளவாக செய்கிறது எவ்வளவோ நல்லது. இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா பவுடர் மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இருந்தாலுமே அதையை நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் நம்ம சளிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைக்கிறதுனால ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்போ போய் நம்ம இந்த மாதிரி ஹார்டான பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதனால சாஃப்டாக சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வெட்டிவேர், இதையும் நம்ம போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கம்மியான குவான்டிட்டி அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இதை போட்டு அரைக்கிலேயே அவ்வளோ ஒரு வாசம், அரைச்சி முடிச்சோன்னே வீடு ஃபுல்லாக அதோடய வாசந்தான் இருந்துச்சு. அவ்வளோ மணம். இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்லையும் இருக்கிற அந்த வேர்வை நாத்தம், மற்ற ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்மெல் வரும் வேர்வியினால், அந்த ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வராது. அதனால தான் இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணுறதுனால உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். வெயில் காலத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின் பார்த்திங்கன்னா. அப்புறம் இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, இதையும் நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படும், அதனால் இதுவே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சளிச்சுட்டு மறுபடி நம்ம வேணும் அப்படின்னா மறுபடி அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு இதுவே போதும். இப்போது இதை சளிச்சு எடுத்ததையும் நம்ம முதலேயே பாசிப்பருப்பு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம், அது கூட இந்த வெட்டிவேர் பவுடரையும் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த குட்டி ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு பெரிய ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் பொடி, இந்த அதிமதுரம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம பவுடர் மாதிரியும் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் அப்படின்னு சொல்லி கட்டை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பவுடர் மாதிரி வாங்கிட்டேன், அது நம்ம வீட்டில் பவுடர் பண்ணுறது கஷ்டம்.
அதனால நான் பவுட்ரு மாதிரியே வாங்கிட்டேன். நாட்டு மருந்து கடையில் ஈஸியாகவே கிடைக்கும். அதிமதுரம் பவுடர்னு சொல்லி வாங்கணும். இது வந்து நான் வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூளான் கிழங்கு பொடி. இந்த பூளான் கிழங்கு பொடி பார்த்திங்கன்னா பொடியாகவும் வாங்கலாம், அதிமதுரம் மாதிரியே இந்த கிழங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. இதையும் நம்ம நாட்டு மருந்து கடையில் இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து நிறைய குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம கிழங்கு மாதிரி வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா காய வச்சு மிசினில் கொடுத்து அரைக்கலாம். பட் வீட்டில் நம்மளால் மிக்சியில் அரைக்க முடியாது, ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால நான் பவுட்ரு மாதிரியே வாங்கிட்டேன். இதுவும் நாட்டு மருந்து கடையிலே நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூளான் கிழங்கு பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ஆக்கும், நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ், இதை நான் அரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதையும் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. இது வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். பெண் குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் ஓகே, பட் ஆண் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் வந்து கட் பண்ணிக்கலாம். மித்தபடி எல்லா பொருளுமே சேம் தான், மஞ்சள் மட்டும் ஜென்ஸுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பு, வெட்டிவேர், அதிமதுரம், கூழான் கிழங்கு பவுடர், ரோஜா இதழ், மஞ்சள், இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லாட்டி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதைய போட்டு குளிக்க வைக்கிறதுனால குழந்தைங்களோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா 1 மந்த்லேயே ஈஸியாக இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸு, சீக்கிரம் வறண்டு போயிருக்கிறது, இதெல்லாமே இருக்காது. இந்த ரோஜா இதழ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே நம்மளுக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதையே நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பவுடர் 1 மந்த் வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணலையே, யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோடனே நம்மளுக்கு இதாக இருக்கும். இந்த பவுடர் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, 4 மாதத்துலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஜென்ஸாக இருந்தால் மஞ்சப்பொடி மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம், மித்தப்படி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸ்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் டாட்ஸ் இது எல்லாமே போகும். இப்படி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பூச்சி விழுகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.